இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஆப்ரேட்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு, ஸ்டார்டிங்கில் இன்டெக்ரல், எண்டிங்கில் நியூமரேட்டரில் டிஎக்ஸ், ஐஎன் நேம் கொடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒன் இன்டூ டிஎக்ஸ்னா டிஎக்ஸ் பை ரூட் ஓவர் டூ ப்ளஸ் எக்ஸ்னால் ஒன்று தான், எக்ஸ் ப்ளஸ் டூனால் ஒன்று தான், த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுனால் ஒன்று தான், ஒன் ஸ்கொயர்னால் ஒன்று தான், ஈக்குவல் டு. இப்போ இதோட ஃபார்மெட் என்னன்னு பாருங்க, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், டினாமினேட்டரில் ரூட் வந்திருக்குது அதனால செகண்ட் டைப், வேரியபிள் ஸ்கொயர் மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் அதனால செகண்ட் ஃபார்முலா, இன்டகிரேஷனில் அந்த செகண்ட் டைப்பில் செகண்ட் ஃபார்முலா, அதை ரீகால் பண்ணிக்கலாமா, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ், அப்புறம் இது அப்படியே ப்ளஸுக்கு அப்புறம் இதை தூக்கி அப்படியே எழுதணும், ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. நல்லா கவுனிங்க, டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ், அப்படின்னா எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம், எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பாருங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயருக்கு கீழே அதே எக்ஸ் இருக்கணும், அதாவது எக்ஸுங்கிறது லீனியர். இப்போ இங்கே பாருங்க, டிக்கு அப்புறம் எக்ஸு, எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் கீழே இது என்னது எக்ஸு, ஸ்கொயர் கீழே இது எக்ஸா, எக்ஸ் அல்ல, அப்போ இதை எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம், இன்டகிரேஷனில் எதை எக்ஸா ட்ரீட் பண்ணுறோமோ அது லீனியராக்கும்னு, இந்த பாக்ஸ் கொடுக்குறதா எக்ஸா ட்ரீட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஒன், எக்ஸ் பவர் ஒன்னா எக்ஸோட ஹையஸ்ட் பவர் ஒன், ஹையஸ்ட் பவர் ஒன்னா டிகிரி ஒன், டிகிரி ஒன்னா லீனியர், அப்போ இதை எக்ஸா ட்ரீட் பண்ணுற தகுதி இருக்குது, பிகாஸ் இட் இஸ் லீனியர். அடுத்தது மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் கீழே ஏ, ஸ்கொயர் கீழே ஒன், அப்போது இந்த பாக்ஸ் கொடுக்கறது எக்ஸு, அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் வர இடத்துலலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ, இந்த ஏ வர இடத்துலலாம் ஒன், ஏன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள், ஸ்கொயர் கீழே எக்ஸு, மைனஸ்க்கு மைனஸ் சரியாக போயிடுச்சு, ஸ்கொயர் கீழே ஒன், அப்போ ஸ்கொயர் கீழே ஏ, ஏங்கிறது ஒன், அதில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க, லாக் மாடுலஸ்குள்ள என்ன ஒரு எக்ஸு, எக்ஸ் வர இடத்துல என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ் கொடுக்கறது எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்புறம் ப்ளஸ் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ, அதையே ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணணும், ஏங்கிறது ஒன், ஒன் ஸ்கொயர், ஒன் ஸ்கொயர்னா ஒன் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதை எக்ஸாக ட்ரீட் பண்ணியிருந்தோமோ அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தூக்கி டினாமினேட்டில் எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் டூ தான் எக்ஸாக ட்ரீட் பண்ணியிருந்தோம் லீனியர், அல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன் அது டினாமினேட்டில் எழுதணும், அப்போ பை ஒன், பை ஒன் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எதை மறுபடியும் மறந்துடக்கூடாது, ப்ளஸ் சி, இதுதான் ஐ.